வெல்கம் பேக் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கும் நம்மளோட சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் தான். நேற்றும் ஒரு சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் வீடியோ தான் போட்டிருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும். அவர் ஒரு ஐடியா கேட்டிருந்தாரு, பட் இதில் அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி க்ரியேட்டிவாக பண்ணுறது அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட்ங்க அவர் கேட்டது. என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எடிபிள் சீட்ஸ். எடிபிள் சீட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், லோட்டஸோட சீட்ஸு, அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் மெலான், தர்பூசணியோட சீட்ஸு, நம்ம யூஸ்வலாக வந்துட்டு கிட்னி பழம்லாம் சாப்பிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் இந்த சீட்ஸ் வகைகளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 20 வெரைட்டிஸ்க்கு மேலே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒமேகா ஃபேட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதாவது வெயிட் லாஸ்க்கு சாப்பிடக்கூடியது, நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எடுத்துக்கக்கூடியது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் உடையது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட காலையில் நார்மலாக நம்ம ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி வந்து ஆர்கானிக் சீட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எப்படி வந்துட்டு ஒரு பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதே போல தான் இந்த டைப் ஆஃப் சீட்ஸும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் இது அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம நார்மல் லோக்கல் கடைகளில் பார்த்துட முடியாது. இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஸ்டோர்ஸு அப்படி இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் அப்படி தான். ஆனால் கொள்ளை வெள்ள இருக்கும். இது ஒரு ஒரு சீட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 500-600 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சீட்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் நம்ம வாங்குறதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு அட்ரஸ் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக். ஆர்கானிக் அப்படின்னா நமக்கே தெரியும், அது வந்து நார்மலாக வந்து ஒரு பொருள் 200 அப்படின்னா ஆர்கானிக்கில் அந்த பொருள் 500 விலை இருக்கும். ஏன்னா அது ஆர்கானிக். எந்த வித பூச்சிக்கொல்லி மருந்து அதே போல் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே போடாமல் செய்யக்கூடியது ஆர்கானிக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம கடைகளில் சேல்ஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எதில் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போது இந்த சீட்ஸை பொறுத்தளவுக்கு இண்டிவிஜுவல் பேக்கெட்ஸ் தான் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்ஸில். இப்போ ஒரு ஒரு சீட்ஸோடைய ப்ரைஸும் நீங்கள் பார்ப்பீங்க, 280 ரூபா, 250 ரூபா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவோட ப்ரைஸ் தான் நமக்கு. ஸோ ஒரு கிலோ வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மல் சீட்ஸ் எல்லாம் 250-300 ரூபா அவ்வளோதான். மேக்ஸிமம் ஒரு 200-300 ரூபாக்குள்ளே தான் வந்து நமக்கு நிறைய சீட்ஸோட ப்ரைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். பட் நமக்கு வந்து வெளியே வாங்கும் போது இதெல்லாம் 600-700 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. இதில் வந்து ஒரு சின்ன வந்து டிஃப்ரெண்ட் நம்ம காட்ட போகிறோம். அதுதான் இந்த பிஸ்னஸோட இன்னையோட கான்செப்ட். ஸோ கான்செப்ட் வந்து சப்ஸ்கிரைபரோடது இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறது வந்து நம்ம சேனலோடையது தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இது கண்டிப்பாக நீ கேட்ட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பேக்கெட்ஸில் நம்ம பேக் பண்ணணும் இந்த எடிபிள் சீட்ஸை. ஸோ எப்படி பேக் பண்ணுறது அப்படின்னா ஒரு இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸ்னால் சன்ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும் இல்லாமல் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெம்ப் சீட்ஸ், நிறைய வாட்டர் மெலன் சீட்ஸு, தர்பூசணி இது, அதே போல் கிர்னி பழுத்தது, இந்த மாதிரி வந்து தாமரையோட விதைகள், இந்த மாதிரி எல்லா சீட்ஸும் சேர்ந்து ஒரு பேக்கெட்டாக ஒரு 4 முந்திரி 4 பாதாம். எப்படி வந்து சத்து மாவு கஞ்சி பேக்கெட் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடியெல்லாம் நமக்கு அரைச்ச மாவாக கிடைக்காது. யூஸ்வலாக குட்டி குட்டி பேக்கெட்டில் கொஞ்சம் கோதுமை, கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகி, கொஞ்சம் கம்பு, கொஞ்சம் வரகு, கொஞ்சம் தினை, இந்த மாதிரி போட்டு தான் கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு போய் மிஷினில் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு கடையில் அப்புறம் மிஷினில் போய் அரைப்போம். இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 5-6 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே அரைச்ச பேக்கெட்டில் இதில் வந்து 25 வகையான பருப்புகள் நாங்கள் போட்டிருக்கோம், சத்து மிகுந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1 கிலோ பேக்கெட் 200. ஒரு கிலோ பேக்கெட் இல்லை, அது ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஆன்லைனில் 1/2 கிலோன்னு நினைக்கிறேன் 220 ரூபா அவ்வளோ ப்ரைஸ். ஆனால் நீங்கள் ஒரு ராகி வாங்கினீங்க ஒரு ஹோல்சேல்லனா கூட 25 ரூபா, அவ்வளோதான் ஒரு கிலோவே. ஆனால் அதில் நமக்கு 1/2 கிலோவுக்கு போட்டிருக்காங்கன்னா 200 ரூபாக்குன்னா அப்போ எவ்வளோ குவான்டிட்டி போட்டிருப்பாங்க, மேக்ஸிமம் ஒரு 100-150 கிராம். 25 வகைன்னா அப்போ அந்த குவான்டிட்டி கூட அதில் இருக்காது. ஸோ அப்படி தான் வந்து வெளியே நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ரா சீட்ஸாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வாங்கிப்பாங்க. அதே போல் இதை பவுடர் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு சீட்ஸ்லாம் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதுக்காக சாப்பிட சொல்லுவாங்க. பவுடர்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம், சீட்ஸாகவும் கொடுக்கலாம், எல்லாமே கலந்து இந்த மாதிரி பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு கப் ஆஃப் சீட்ஸ் அவ்வளோதான். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் ஒரு டைம் எடுத்துக்கிட்டா போதும். அவங்க வந்து ஃபுட்ஸ் வந்து அவ்வளோ எடுத்துக்காது. இந்த மாதிரி சீட்ஸு ஸ்நாக்ஸ்க்கு சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்டட் சீட்ஸ், இது ரோஸ்டடாகவே நமக்கு அவைலபிளாக இருக்கும்.
இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை வாங்கி அப்படி நீங்கள் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது தான். இன்னொரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சீட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்குன்னு மிஷின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து இப்போ ஒரு கிலோ 250 ரூபா சொல்கிறாங்கன்னா 50 ரூபா 60 சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு வாங்கி நம்ம வந்து அந்த மிஷினில் போட்டு அதோடைய தோலை நீக்கிட்டு நம்ம அப்படியே சேல்ஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து மேனுஃபேக்சரிங், அது வேற. ஒரு ஒரு சீட்ஸ்க்கும் ஆனால் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால நிறைய மிஷின்ஸ் வாங்க முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிருணி பழம், அதே போல் வந்துட்டு தர்பூசணி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் வரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெம்ப் சீட்ஸு, ஃப்ளேக் சீட்ஸு, சியா சீட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரகம். ஸோ எல்லா பயிர்களையும் ஒன்னா போட்டு அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுற மிஷின்ஸாக இருந்தால் நானே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் பண்ணுங்க, 50 ரூபா வாங்கி நீங்கள் தாராளமாக அதை வந்து 400 ரூபா 500 ரூபாய்க்கு விற்க முடியும்னு. பட் அப்படி கிடையாது, அதனால தான் நான் அந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு சீட்ஸாக வாங்கி அது வந்து ஒரு பேக்கெட்டாக ஒரு 200 கிராம் 300 கிராம் பேக்கெட்ஸாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலயமா என்ன பெனிஃபிட் நமக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிலோ மிக்ஸ்டு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபாலேருந்து 1200 ரூபா வரைக்கும் இருக்குது. இது எப்படி 800 ரூபாலேருந்து 1200 ரூபா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 800 ரூபான்றதுல ரொம்ப விலை அதிகமான சீட்ஸ் வராது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தர்பூசணி சீட்ஸ்லாம் உங்களுக்கு விதை நீக்கினதே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஒரு 500 ரூபா 600 ரூபா அந்த வகையிலும் இருக்குது. அந்த மாதிரி சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் தான் அதில் போட்டிருப்பாங்க, இல்லை போடாமையே இருப்பாங்க. ஸோ காஸ்ட்லியான சீட்ஸ்லாம் போடலை அப்படின்னா அது ஒரு 800 ரூபா. பட் காஸ்ட்லியான சீட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, ஆனால் ஒரு 5 கிராம் 10 கிராம் போட்டிருக்காங்க அதிகமாகவேனா அது 1200 ரூபா. இப்படி தான் வந்து பேக்கெட்ஸை பிரிப்பாங்க. பேக்கெட்ஸ்க்கு பின்னாடி நம்ம கொடுத்துருப்போம், வாட்டர் மெலன் சீட்ஸ் இவ்வளோ போட்டிருக்கோம், தர்பூசணி இது இவ்வளோ போட்டிருக்கோம், நம்ம கிர்னி பழம் இவ்வளோ போட்டிருக்கோம், சன்ஃப்ளவர் இவ்வளோ போட்டிருக்கோன்னு பின்னாடி வந்து நம்ம இவ்வளோ கிராம்ஸ் போட்டிருக்கோன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். காஸ்டிங்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோவே நீங்கள் நார்மல் சீட்ஸ் இது கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான சீட்ஸ் ஆட் பண்ணாமல் 250 ரூபாலேருந்து 300 ரூபா தான் நமக்கு அடக்க விலையே வரும் எல்லாமே சேர்த்தே நமக்கு. ஏன்னா 200 ரூபா 225 ரூபா இந்த மாதிரி தான் ஒரு கிலோ சீட்ஸ் வருது. நம்ம எல்லாத்துலேயும் ஒரு 100 கிராம் போட்டாலே போதும் நமக்கு தாராளமாக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல்ஸில் நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட்டெயில் நார்மல் வந்து ரீட்டெயில் கடைங்கள்லேயே வந்து ஒரு கிலோ 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி சீட்ஸே விற்பாங்க. ஸோ இது ஹோல்சேல்ஸ் ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து தான் நீங்கள் இதை கேல்குலேட் பண்ணும். நமக்கு வந்து ஹோல்சேலில் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா 170 ரூபா இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு எது உங்களுக்கு கம்மியாக வருது, அதாவது ஒரு 120 ரூபா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். இப்போ சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து 150 ரூபா கொடுக்குறாங்க, வாட்டர் மெலன் சீட்ஸ் வந்து 700 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் சீட்ஸை நீங்கள் ஒரு 1/2 கிலோ அதாவது ஒரு 250 கிராம்லேருந்து ஒரு 350 கிராம் போட்டுக்கோங்க. வாட்டர் மெலன் சீட்ஸை ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் போடுங்க. இப்படி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த 250 ரூபா அடக்க விலை அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து வரும். ஸோ இந்த மாதிரியான சீட்ஸ் நீங்கள் பண்ணலாம். இதை தவிர்த்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இந்த ப்ரைஸ் சொல்கிறேன் நான். ரீட்டெயில் மார்க்கெட்டில் இன்னும் ஜாஸ்தி, 800 ரூபா கூட நார்மலாக அவைலபிள் கிடையாது, அதுவும் மிக்ஸ்டு சீட்ஸ்மே கிடையாது எங்கேயுமே. ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பார்த்தாலும் கிலோவுக்கு நீங்கள் ஒரு 300 ரூபாக்கிட்ட லாபம் எடுக்க முடியும். நார்மல் ரீட்டெயில் கடைகளில் சேல்ஸ் பண்ணுங்கள், ஹோல்சேல் கடையில் வேணாம். ஒரு 5 கிலோ வாரத்துக்கு ஒரு 10 கடைக்கு நீங்கள் கொடுத்தா போதும். அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸை கூட கொடுக்கலாம். ஸோ 300 ரூபா ப்ராஃபிட் வச்சிங்கன்னா 15000 ரூபா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு. ஒரு 10 கடைக்கு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட தாராளமா உங்களால ஒரு 60000 ரூபாய்க்கு மேல உங்களால ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும். சோ இது ஒரு ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன் தான். நீங்க ஒரு மாசத்துக்கு கூட நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு வாரத்துக்குன்னு நான் சொல்றேன், இந்த 10 கடைக்கு 5 கிலோன்றத ஒரு மாசத்துக்கு கூட நீங்க 5 கிலோ கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம், உங்களோட கெப்பாசிட்டி. உங்களால வந்து இந்த இன்கம் போதும், 10 ரூபா 15 ரூபா எடுத்தா கூட அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு அதிகமான ப்ராஃபிட்டாக இருக்கட்டுமே, இப்படியும் இதில் ஏர்ன் பண்ண முடியுன்ற கான்செப்ட் தான் 60000ன்றது. ஸோ 10,000 வந்தால் கூட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து ரீட்டெயில் ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, ஆன்லைன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் நல்லா உங்களுக்கு ரேட் கிடைக்கும். 400 கிராமே பார்த்தீங்க அப்படின்னா 700 ரூபா 800 ரூபாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 50 கிராம் 100 கிராம் 10 ரூபா பேக்கெட் 20 ரூபா பேக்கெட்னு அப்படி போட்டு சேல்ஸ் பண்ணலாம். எப்படி வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்ஸ் பேக்கெட் 5 ரூபா, அதில் மேக்ஸிமம் எவ்வளோ கிராம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 5 ரூபா 10 ரூபா பேக்கெட்னா எல்லா மக்களும் இதை வாங்கி சாப்பிட்ற ஒரு பாசிபிலிட்டியும் ஒரு சான்ஸும் அவங்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
ஃபிட்னஸ் சென்டர் ஜிம் இங்கெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் டைரக்ட் மார்க்கெட்டிங்கே பண்ணலாம். ஜிம் மாஸ்டர்கிட்ட பேசிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோ 15 கிலோ மூட்டையாகவே கொடுத்துருவோம் நாங்கள் மிக்ஸ்டாக, இல்லை இண்டிவிஜுவலாக கூட கொடுக்குறோம். நீங்கள் வந்து உங்களோட பர்சன்ஸ் உங்கள் ஜிம்க்கு வரவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை நாங்களே பேக் பண்ணி கொடுத்தாலும் சரின்ற மாதிரி பேசுனீங்க அப்படின்னா டைரெக்டாக ஜிம்ஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இப்படிலாம் பண்ணீங்கன்னா தாராளமாக 1 லாக் மேலே இதில் ப்ராஃபிட் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய கால்குலேஷன்ஸ் தான். ஏன்னா சீட்ஸ் வந்து மறுபடியும் சொல்றேன், அதிகமான காஸ்ட்லியான சீட்ஸை வந்து கம்மியான குவான்டிட்டி தான் போடணும். அப்போதான் உங்களால் அந்த மார்ஜின் ஒரு 250 ரூபா 300 ரூபாக்குள்ள 1 கிலோ வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் காஸ்ட்லியான சீட்ஸ் அதிகமான குவான்டிட்டி போட்டிங்கன்னா நம்மளால் இந்த விஷயத்தில் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ இல்லை நீங்கள் அதிகமாக தான் போடுறீங்க, மக்களோட விருப்பம் அதுதான் உங்களோட கஸ்டமர் இருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பேக்கிங்க்கு வந்து நீங்கள் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. நார்மல் ஹாட் சீலிங் மிஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு பாரிஸ் கார்னர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேட் ஜிப்லாக் பேக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ரூபா 1.5 ரூபா தான் இருக்கும். பேக்கெட்ஸில் போட்டு கூட மேலே வந்து அந்த ஜிப் போட்டு நீங்கள் தாராளமாக இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பிஸ்னஸ் கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் 1 பை 1 நான் ரெகுலராக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இந்த மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் போடணும் அப்படின்னு சொன்ன அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப தேங்க்யூ.